தமிழகத்தில் புதிதாக தொடங்கப்படும் தொழில் நிறுவனங்களில் 80% வேலைவாய்ப்பை தமிழர்களுக்கே வழங்க வேண்டும் என சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றுமாறு பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் கூறியதை நிறைவேற்ற வேண்டும் என்றார். டெல்டா மாவட்டங்களில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக கூறிய அவர் அதை தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போதைப்பொருள் தடுப்பு காவல்துறையில் போதுமான காவலர்களை நியமிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். சமீபத்தில் பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த நிறுவனம் வேறு இதாக சொல்லியிருக்கிறது. அதனால் என்ன செய்யணும் தமிழக அரசுனா சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வாருங்கள். தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகளில் 80 விழுக்காடு தொழிற்சாலைகளில் 80 விழுக்காடு வேலை வாய்ப்பை தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வர, இது திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.